அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டவே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சில ஃபார்மெட்ல வந்து நம்ம வந்து இதே விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ யா, குமார் வாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யா ஹேமா, வணக்கம். வணக்கம். லாஸ்ட் செஷன்ல நீங்க சொன்ன ஒரு பர்டிகுலர் ஒரு கருத்து, வேற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. ஆனா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆன்மீகம் என்பது ரொம்ப பேசிக்கலி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நம்மால் மாற்ற முடியாத செயல்கள் எவை என்றும், மாற்ற முடிந்த செயல்கள் எவை என்றும் புரிந்து கொண்டு அந்த மாற்ற முடியாத செயல்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் ஆன்மீகம், இப்படின்னு நீங்க ஒன்று சொன்னீங்க. ஸோ கரெக்ட். நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு. ஐ மீன், ஆன்மீகத்துக்கு எதோ டெஃபினிஷன் எங்கெங்கேயோ நம்ம போகிறோம். நீங்கள் சொன்ன டெஃபினிஷன் உண்மையிலே ரொம்ப சிம்பிளாகவும் இதாகவும் இருந்தது. ரெண்டு நிலையில் ஆன்மீகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, முதல் நிலை வந்து நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறது, முதல் நிலை நம்ம மனசு ஃபிசிக்கல் வேர்ல்டை பொறுத்து. ரெண்டாவது, கடவுள் நமக்கு தெரியாத விஷயங்கள். அந்த ரெண்டாவது விஷயத்தை நம்ம இப்போதைக்கு வந்து தள்ளி வச்சுருவோம். நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிற முதல் நிலையில் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்ப இந்த இது வரும்போதே இன்னொரு கேள்வி இதோட தொடர்ச்சியா எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா அந்த லாஸ்ட் செஷன்ல இருந்து அப்பப்ப எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறப்போ நம்மளால செய்யக்கூடியது எதுவுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு மனப்பாங்கும் உள்ளுக்குள்ள வந்துருது. அதாவது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு வருது. அதை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு. நான் இதை ஏன் கேட்கறேன்னு நான் சொல்லிடுறேன். நான் என்னை சுற்றி ஆன்மீகத்தில் பார்த்த வரைக்கும், இன்க்ளூடட் மை செல்ஃப், நிறைய பேர் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு கசப்பான இல்லை அவங்களால நடந்த கஷ்டமான சம்பவங்கள் தான். ஸோ நெகட்டிவா சில இம்பாக்ட் நடந்ததுனால அதுல இருந்து வெளிவர கஷ்டப்பட்டு ஆன்மீகத்துக்குள்ள வந்தவங்க தான் நிறைய பேர். பாசிட்டிவா வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா அமைஞ்சு அதுல இருந்து ஒரு படி முன்னேறணும், மேல போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்களும் இருக்காங்க, பட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த நெகட்டிவா வரும்போதே வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து தான் உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு நீ அப்படியே இதை ஏத்துக்கோ, நீ புதுசா பண்ணி மாத்துறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது நம்மளால இதை திருத்த முடியாதா, கரெக்ட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியே அங்க வந்து தொக்கி நிக்குது. ஸோ இதை கொஞ்சம் உங்க இதுல வந்து உங்களோட அனுபவம் மூலமா இல்ல உங்க புரிதல் மூலமா கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? ஓகே, ஷூர். யா, அது ஒரு நல்ல க்வெஸ்சன். லெட் மீ ஷேர் சம்திங் வித் யூ. நான் ஒரு ஷேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா ரேமண்ட்? எஸ் எஸ் இட்ஸ் தேர். ஹோஸ்ட் ஓன்லி இருக்கு. ஆம் ஐ எ ஹோஸ்ட்? ஓகே, நீங்க ஒன் செகண்ட். ஓகே, ஒரு நிமிஷம் பாருங்கண்ணா. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நவ் ஐ காட் இட். தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதா? எஸ் 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 அப்படியே ஓகே. என்ன கோஹோஸ்ட் பண்ணிடுறீங்களா? வாட் யூ மீன், என்ன பண்ணணும்? இது என் பக்கத்துல அந்த மேக் ஹோ கோஹோஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருங்க. நேம், என் இல்லைம்மா, நேம் பக்கத்துல. வரலையே, அந்த ஸ்க்ரீன்ல வரலையே. ஓகே. ஓகே, நான் இது மட்டும் சொல்லிட்டு தென் யா யா வீல். ஓகே ஓகே. ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிலத்துல தான் இருக்கு, பட் இதை நான் தமிழ்ல சொல்றேன். என்னன்னா, காட் கிராண்ட் மீ த செரினிட்டி. செரினிட்டி அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு சானிட்டி, ஒரு காமன் சென்ஸ். என்னன்னா, டு அக்செப்ட் த திங்ஸ் ஐ கேனாட் சேஞ்ச். என்னால மாற்ற முடியாத விஷயங்களை ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவத்தையும்,
கரேஜ் டு சேஞ்ச் த திங்ஸ் ஐ கேன். குமார் உங்களுடைய கேள்விக்கு பதில் இதுல இருக்கு, த கரேஜ் டு சேஞ்ச் த திங்ஸ் ஐ கேன், என்னால மாற்றக்கூடிய விஷயங்களை மாறுதல் கொண்டு வர்றதுக்கான ஒரு தைரியமும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமும் அங்கதான் மேட்ரே. நம்ம மாத்த முடியாததை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது எவ்வளோ தைரியமா நம்ம ட்ரை பண்ணா கூட மாத்த முடியாததை மாத்த முடியாது. மாத்த முடியறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், இதுதான் விதி, இதுதான் தலையெழுத்து அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஏத்துக்கிறோம். இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கு. சோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு எது, எதை மாத்த முடியுமோ, எதை மாத்த முடியணும்னு முதல்ல, எதை மாத்த முடியும்னு தெரியணும், எதை மாத்த முடியாதுங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் மாத்த முடியறத மாத்துறதுக்கு தைரியமும், மாத்த முடியாததை ஏத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு அக்செப்டன்ஸும் உள்ள நமக்கு அது வர்றதுதான் ஞானம், விஸ்டம் அப்படிங்கிறது. இது வந்து நாலேஜ் இல்லை, இதுதான் விஸ்டம், லைக் வாய்ஸ், அது அதுதான் ஞானம், மெஞ்ஞானம்னு சொல்றது. சோ அப்படின்னாலே என்னன்னா ரெண்டு கேம் இருக்கு. அழகா ஐயா வந்து அகம் புறம்னு அதை பிரிச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து நான் டுவல், நான் டுவல்னு சொல்றோம். ஆக்சுவலி நான் டுவல்னு கிடையாது. இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு கேணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்விம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதுல உள்ள படியில இறங்கி கால் வச்சு படியில இறங்கி திருப்பி தண்ணிக்குள்ள போனோம்னா நான் காலில் வச்சுதான் நடந்து வந்தேன், அதனால காலை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம தண்ணியில நடக்கிறது கிடையாது இல்லையா, நம்மளால நடக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம தலை குப்புற தலை தான் ஃபர்ஸ்ட் போகுது உள்ள போய் ஸ்விம் பண்றோம். அதே மாதிரி ஸ்விம் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி இல்லை நான் தலை குப்புறதான் உள்ள போனேன் ஸ்விம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் தலையோட தான் நான் வந்து படி மேலே ஏறி வருவேன்னு நம்ம வர்றதில்ல, அப்போ காலை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஒரு நம்மளுக்கு வந்து ரெண்டு அப்ரோச் இருக்கு உலகத்துல, வந்து டுவல் டுவல் டுவாலிட்டி இருக்கு எங்க புறத்துல. சோ ஒரு இடத்துல பண்ற விஷயங்களை வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்மளால பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒரு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு விதமா நம்ம அப்ரோச் பண்றோம், ஒரு இடத்துல வந்து அந்த அப்ரோச்சை மாத்திக்கணும். சோ இப்போ இங்க வந்து என்னன்னா, அப்போ ரெண்டு ரெண்டு ஸ்கோப் இருக்கு நம்மளுக்கு, வந்து ரெண்டு ஏரியா இருக்கு, ஒன்னு வந்து அகம், ஒன்னு வந்து புறம். இந்த செரினிட்டி டு அக்செப்ட் த திங்ஸ் ஐ கேனாட் சேஞ்ச், அந்த ஐ கேனாட் சேஞ்ச் அப்படிங்கிறது, எதை ஐ கேனாட் சேஞ்ச் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம்னா என்னால அகத்தை மாத்த முடியாது, அகத்தை மாத்த தேவையில்லை. அப்போ நம்ம அங்க என்னதான் ஆப்ஷன் இருக்கு, சும்மா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல், நெக்லெக்ட் பண்றது, அது அதுதான் இருக்கு அங்க, அது அகம். இப்போ கரேஜ் டு சேஞ்ச் த திங்ஸ் ஐ கேன், அப்போ புறத்துல வந்து என்னுடைய செயல்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. என்னுடைய செயல்கள் வந்து நான் என்னுடைய செயல்கள் வந்து இதை வந்து மாத்தவே முடியாது, நான் இதோடையே தான் நான் பிறந்தேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. செயல்கள் வந்து நாமளா செய்யறது. சோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் மாற்றத்துக்கு, நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு, அப்போ வந்து ஒரு வேகமா ஒரு வண்டி வருது அப்படின்னா இது இப்படிதான் நடக்கணும், அந்த குழந்தைக்கு தலை எழுத்து அப்படி எழுதி இருக்கு, அது போய் அடிபட்டுதான் விழுக போகுது அப்படின்ட்டு நம்ம நிக்க மாட்டோம். அங்க நமக்கு முடியும், நம்மளுக்கு தெரியும், சப்போஸ் நம்ம முடியாம கூட போகலாம், அந்த குழந்தைய காப்பாத்த முடியாம கூட போகலாம், ஆனா நம்ம அந்த இடத்துல ஒரு முயற்சி எடுப்போம் இல்லையா, அது நேச்சுரலா நம்ம அந்த இடத்துல வந்து. சோ அங்க வந்து ஸ்கோப் இருக்கு, சோ அதுக்கு தைரியம் இருக்கணும், அங்க வந்து முடங்கி போக கூடாது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதோட நம்ம பிறக்கல, நமக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது, அதனால வந்து இவ்வளவுதான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம உண்மையிலேயே ஒரு ஓப்பன்னஸோட, நம்மளால முடியுமா முடியாதான்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ஒரு கியூரியாசிட்டியோட, ஒரு அந்த ஸ்கில்ஸ் என்ன, இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கரேஜ் எடுத்துக்கணும். நம்ம அந்த தைரியம், அந்த தைரியத்தோட அந்த மாற்றங்களை கொண்டு வரணும். இப்போ புறத்துல இதுக்கு ஸ்கோப் இருக்கு, அங்க நம்ம மாற்றத்து நம்ம மாற்றக்கூடிய விஷயத்துலதான் மாத்த முடியும், எல்லாத்தையும் போய் மாத்த முடியாது. புறத்துல அந்த விஷயம் இருக்கு, அகத்துல ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு,
இப்ப இந்த ரெண்டு பிரிவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இதைத்தான் ஐயா வந்து நமக்கு வந்து புரிதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வேறுபாட புரிஞ்சுக்கிறது தான் விஸ்டம், அவ்வளவுதான் கேம். சோ இப்போ குமார் நீங்க வந்து கேட்டங்க, அப்போ நம்மளால இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கங்க ஏத்துக்கங்கன்னு சொல்லவே கிடையாது. அது கிடையாது, ஏத்துக்க முடியாததை ஏத்துக்கங்க அப்படின்னா கூட அது நம்ம சூஸ் பண்ணி, அதாவது எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஈவன் ஃபினான்ஷியலா கூட சொல்லுவாங்க, நம்ம வந்து ஏழையா பிறக்கிறது நம்ம கையில இல்லை, நம்ம தப்பு கிடையாது, ஆனா ஏழையாவே இறக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்மளால முடிஞ்சத எங்க முடியுதோ அதை வந்து நம்மளால மாத்துறதுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு கூட இல்லை, நமக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்கா அந்த கேம் விளையாடுறதுக்கு. வில்லிங்னஸ் அப்படின்னா நமக்கு விருப்பம் இருக்கா, நம்மளுக்கு அதுல வந்து ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கா. இப்போ நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கூட, உங்களை வேலைக்கு எடுத்தாலும் சரி அல்ல நம்ம வேலைக்கு எடுத்தாலும் சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேலை தெரியலன்னா கூட, இப்போ ஒரு பையனா ஒரு வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு அந்த அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கு, அவனுக்கு அந்த முனைப்பு இருக்கு, அந்த சின்சியரிட்டி இருக்கு அப்படின்னா வேலையை ஈஸியா கத்து கொடுத்துடலாம் அவனுக்கு, அவன் கண்டிப்பா சூப்பரா வேலை பார்ப்பான். ஆனா எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் என்னதான் தெரிஞ்சாலும் எனக்கு என்னன்னு இருக்கிறவங்க அதுல ஒரு ஈடுபாடே இல்லாம இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குங்கிறதுனால அந்த வேலையை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சோ வாழ்க்கை வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளால மாற்றக்கூடிய அந்த குட்டியோண்டு ஸ்கோப்ல கூட நம்மளுக்கு அங்க முனைப்பு இருக்கா, அதைத்தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றோம், நம்ம செயல் மூலமா ரெஜிஸ்டர் பண்றோம். என்னால இதை முடியுமா முடியாதா, எனக்கு தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் கிடையாது. பட் நம்ம அதை ட்ரை பண்ணும்போது நம்ம எப்படி மத்தவங்க பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆட்டம் தெரியுமா தெரிய மாட்டோமா, அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டும் இல்லாம, சக்சஸா ஃபெயிலியரா அதை பத்தின ஒரு இதுவும் இல்லாம எனக்கு அந்த கேம் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு சின்சியரிட்டியோட நம்ம போய் உள்ள ஒரு கா ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த வில்லிங்னஸ்ஸை காமிச்சாலே தி யூனிவர்ஸ் வில் ரெஸ்பாண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதையில போக போக சரியான ரிசோர்சஸ், அதாவது சரியான நபர்களை சந்திப்போம், சரியான ஒரு விஷயங்கள் ஒரு சரியா கனெக்ட் ஆகும். அப்படியே ஒரு தவறானாலும் நம்ம அதை ரீட்ராக்ட் பண்ணி சரியா மாத்திட்டு நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா மாத்தக்கூடிய ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு, மாத்த முடியாததுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து அம்மா அப்பா எப்படி, நம்ம ஃபேமிலி எப்படி, இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம கான்சியஸா சூஸ் பண்ணிட்டு நம்ம பிறக்கலாம். நம்மளோட டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம ஸ்கூல் எப்படி இருக்கும், நம்மளோட எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. இப்போ நம்மளுக்கான முடிவுகள், நம்மளுடைய மாற்றங்களை வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து மாத்தவே முடியாத ஒரு ஏரியா இருக்கு. அப்புறம் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ், அதாவது நம்ம சார்பில் மற்றவங்க நம்மளுக்கான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நாமளே முடிவெடுக்கிற ஒரு இடத்துக்கும் வர்றோம். இப்போ வந்து நம்ம மாற்றக்கூடிய விஷயங்களை கூட இப்படி ஸ்லாக் ஆகி உட்கார்ந்துட்டு, ஸ்லாக் இன் த சென்ஸ் ஒரு ஒரு சோர்வாவோ ஒரு சலிப்பாவோ அது அவ்வளவுதான் அப்படின்னு ஏத்துக்கிறத வந்து யாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, அட்வைஸ் பண்ணல. அப்புறம் எதுக்காக நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், எதுக்காக வாழ்றோம்? சோ அது கிடையாது. ஆனா இதுல உள்ளதுல பெரிய கேம் இது வந்து நம்ம வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஸ்கோப் ரொம்ப சின்ன ஸ்கோப், அதுக்குள்ள போக தேவையில்லை. நம்ம ஒரு ஒரு ஓவரால் நம்மளை பத்தி, நம்ம உலகத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி இந்த மேப் புரிஞ்சுக்கும் போது அந்த ஆன்மீ அந்த இதெல்லாம் வரும்பொழுது மாற்ற முடியாதது மனம், அடக்க முடியாதது மனம், அதை மாத்தவும் தேவையில்லை. அப்ப அங்க ஏற்றுக்கொள்ளுதல், எதை மாத்த முடியும், என்னோட செயல், என்னுடைய புறம், என்னுடைய சூழ்நிலைகள்ல வந்து முடிஞ்ச அளவு என்ன பண்ண முடியுமோ, என்னுடைய செயல்களை வந்து இது பண்ணிக்க முடியும்னா அது அதுக்கு வந்து எனக்கு ஒரு தைரியம். இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு தான் ஞானம். குமார் உங்களோட க்வெஸ்சன் இதை ஆன்சர் பண்ணிச்சா? டு யூ ஸ்டில் ஹாவ் எனி க்வெஸ்சன்ஸ்? அதுக்கப்புறம் பிரகாஷ் உங்ககிட்ட வரோம். எஸ் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இப்பதான் அன்மியூட் பண்ண முடிஞ்சது. ஹேமா, நீங்க சொன்னது வந்து புரியுது ஹேமா. ஆக்சுவலாக சி,
அகைன் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம் ஆஃப் அதர்ஸ் இல்ல ஆல்சோ. இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங் டைம், க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. ஓகே சரி, இப்போ இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் பொசஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் அச்சீவிங் ட்ரைங் டு அச்சீவ் அ கோல், ஐ எம் அட்டிங் அச்ச ட்ரைங் டு அச்சீவ் அ மெட்டீரியல் திங், அது என்னால் மாற்ற முடியுமா என்னால் மாற்ற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கோ பேக் 15 இயர்ஸ் ஏர்லியர் அண்ட் சேஞ்ச் சம்திங் விச் ஐ டிட் அ ராங்னா அது என்னால் முடியவே முடியாது. ஐ கேனாட் கோ பேக் இன் பாஸ்ட். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட். லாஜிக்கலாகவும் முடியாது, ப்ராக்டிக்கலாகவும் முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் வந்து அவங்களோட சுத்தி இருக்க மனுஷங்களை பத்தி தான் இருக்குது. இப்ப நீங்க அப்பா அம்மா சொன்னீங்க மாத்த முடியாது, பிறந்தது மாத்த முடியாது, டீச்சர்ஸ் அவங்க டிசைட் பண்ணாங்க மாத்த முடியாது. இஃப் இட் கம்ஸ் டு யுவர் லைஃப் பார்ட்னர், லெட் சப்போஸ் ஸ்டே ஓகே, யுவர் லைஃப் பார்ட்னர் யூ ஹவ் சூசன், ஆனா இது ஒத்து வரல, நான் விலகி போறதா இருக்குதா அப்படின்றது ஒரு பெரிய டிசிஷன். ஏன் அப்படின்னா, லைக் ஐ ஹாவ் சேஞ்ச் ஓவர் த இயர்ஸ், த அதர் பர்சன் ஆல்சோ குட் சேஞ்ச். விட்டுட்டு போயிட்டு அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா ஐ வுட் ஹவ் லாஸ்ட் இட். பட் இஃப் ஐ எம் கோயிங் டு ஸ்டக் அப் இன் த சேம் பொசிஷன் அண்ட் தே ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் எவர், தென் ஐ எம் ஸ்டக் அப் இன் தட் பொசிஷன் ஃபார் எவர். இது மாறக்கூடியதா மாற முடியாததா டிசைட் பண்ணவே முடியல. ஓகே, சோ இப்போ அந்த அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அது நீங்க அதாவது இப்ப அவங்க ஆங்கிலத்துல கேக்குறாங்க, அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்போ ஒரு மனைவிங்கிற உறவுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம மாறி இருக்கோம், அவங்க மாறலங்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க, ஸ்டக் ஆகி இருக்கீங்க. சோ ஸ்டக் ஆகி இருக்கோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ இல்லை. அதாவது ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணலாம், இல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். இப்போ வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ், அதாவது அதற்கான பலன்களை நீங்க தான் எதிர்கொள்ளணும். வேண்டான்னு முடிவு பண்ணும்போது அதற்கான பலன்களை நீங்க வந்து எதிர்கொள்ளணும். இப்போ வேணுமா வேண்டாமான்னு தெரியலன்னு முடிவே எடுக்காம இருக்கீங்க இல்லையா, அதுவும் ஒரு முடிவு தான். அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ஸ்டாக்னேஷன், அதாவது அப்படியே தேங்கி நிக்கிறது. அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு முடிவுகள் எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நமக்கு வந்து இப்போ உங்களோட கேள்வி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஸ்டம்ன்றது என்னன்னு தெரியல. இப்ப இதுல வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுமா மாறணுமா அப்படிங்கறது உங்களோட கேள்வி, கரெக்டா? கரெக்டா? ஓகே, சோ இதுல வந்து குமார தவிர வேற யாருக்குமே இதுக்கு வந்து பதில் கொடுக்க முடியாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு சந்திக்கிற இது வந்து புறம் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இத வந்து ஏத்துக்கணுமா இல்ல மாத்திக்கணுமானா, ஏத்துக்கலாம் அல்லது மாத்திக்கலாம், கம்ப்ளீட்லி அது உங்களுடைய சாய்ஸ். இன் த சென்ஸ் உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கானா, இருக்கு, ஆனா அதுக்கான கான்சிக்வன்சஸும் அதோட சேர்ந்து பேக்கேஜா வரும். இப்போ இது அதாவது எல்லா எல்லா முடிவுக்குமே ஒரு பிளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா புறத்துல வந்து நமக்கு எது பெனிஃபிஷியலா இருக்கோ, இப்போ யாருமே போய் சஃபர் ஆகிறதுக்காக நம்ம முடிவெடுக்க மாட்டோம். நம்ம நேச்சுரலாவே நம்ம இயல்புலேயே வந்து நம்ம பெயினை அவாய்ட் பண்ணுவோம், ஒரு ஒரு பிளஷரை வந்து சீக் பண்ணுவோம். இது புறத்துல தப்பு கிடையாது, இப்படிதான் நம்ம நம்மளோட தேவைகளை நோக்கி நம்மளால நகர முடியும், அது தவறு கிடையாது. பட் இப்போ நம்ம அந்த ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வேண்டான்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டா, நம்ம 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 புரிஞ்சு வச்சிருக்கிறது கரெக்டா அப்படின்னு நீங்க வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, 5 வருஷம் கழிச்சு அது ஒரு தவறான முடிவுன்னு உங்களுக்கு தெரியுது, அப்ப என்ன பண்ண முடியும்? ஓ, தவறான முடிவு எடுத்துட்டோங்கிறத தான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுல வந்து யாருமே வந்து இத வந்து பைபாஸ் பண்ண முடியாது. நம்ம லைஃப்ல வந்து நிறைய சரியான முடிவுகள் எடுப்போம், தவறான முடிவுகள் எடுப்போம், எல்லாமே கலந்ததுதான் வந்து இது. அதனாலதான் இந்த மாதிரி பெரிய ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு டைம் எடுத்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எனிவே அதை அக்செப்ட் பண்ணாலும் உங்களுக்கு நான் 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணிருக்க வேண்டான்னு தோணலாம், இல்ல இத வேண்டான்னு மூவ் ஆன் பண்ணிட்டு இன்னும் இதை விட ஒரு வர்ஸா ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதுவே பெட்டரா இருக்கும் இருந்திருக்குமோன்னு தோணலாமா? தோணலாம், அதுவும் ஒரு யதார்த்தத்துல பாசிபிலிட்டி தான். சோ இதுல வந்து நம்ம வந்து கரெக்டான சாய்ஸ்ங்கிறது ஒரு கரெக்டா குமார் இருக்கிறது இல்லாதது கரெக்டா தப்பா அப்படி கிடையாது.
குமாருக்கு அது கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு தோன்றது உங்க சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன்ல அந்த ஒரு அக்ரிமெண்ட், அந்ததை பொறுத்து நீங்க அதுக்கான முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஃபேவரபிளாவும் இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஃபேவரபிளா இல்லைனாலும் பிரச்சனை இல்லாம இருக்கு, அதுதான் எனக்கு உள்ளத்திலே ஃபேவரபிள் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். அதுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நம்ம அந்த மாதிரி முடிவுகளை ஏன் வந்து எடுக்க தயங்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கான அதுக்கான பலன்களை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்கு. அது தப்பாயிடுமோ, அதனால இதுவாயிடுமோ இதுவாயிடுமோ, அந்த மாதிரி ஒரு 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 கன்ஃபியூஷன்ல. சோ நம்ம டைம் எடுத்துட்டு அந்த அந்த இதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அந்த டெசிஷனை வந்து தாராளமா அந்த இடத்துல எடுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஐ மீன் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ரெண்டு ஏரியா கிடையாது, முடியும் கிடையவே முடியாது கிடையாது அப்படின்ற மாதிரி கிடையாது. கிடையாது ஒரு டைசி கிடையாது. ஏரியா ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு கிரே ஏரியா இருக்கு, கிரே சோன் இருக்கு. மேபி ஆமா, இட் இது பி ஸ்மால் கம்ப்ளீட்டா ஜோன் பட் தட் இஸ் அ கிரே சோன். சி இட்ஸ் நாட் அ கிரே ஜோன்னு. எப்ப வந்து கிரே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆக்க முடியும் குமார்? உங்களுக்கு வந்து இது 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 இது, ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ எதுனால இந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த இது உங்களுக்கு அதுல கிடைக்குமா, அதை கேரண்டீடா சொல்ல முடியுமா? அப்போ அதுல ரிஸ்க்கும் இருக்கும்ல, கிடைச்சாலும் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். அப்போ நீங்க, நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சி நம்ம வந்து சஃபரிங் இஸ் இன்எவிட்டபிள். ஆனா இப்போ நான் வந்து, இப்போ எனக்கு இந்த வேலை தான் நான் பண்ண போறேன்னு இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எனக்கு பாசிட்டிவும் இருக்கும், இதுல வந்து நிறைய பிரச்சனைகளும் வரும். இப்போ பிரச்சனையே இல்லாம பாசிட்டிவ் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான இல்லூஷன். ஒரு ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலயுமே ரெண்டு பக்கம் இருக்கும். எவ்வளோ நல்ல விஷயத்த நம்ம பண்ணினா கூட அதுல ரெண்டு சைடு இருக்கும். கரெக்ட். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நிறைய நல்லதே பண்ற ஒரு ஒரு எல்லாருக்கும் நல்லது பண்றாங்க, ஃபினான்ஷியலா வந்து அவங்களுக்கு அது ஒரு வேல்யூவே பண்ணல, எல்லாருக்கும் அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுல உள்ள ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல சைடு. இன்னொரு சைடு, அவங்க இன்னொருத்தவங்களை சார்ந்துதான் இருக்க முடியும், அவங்களோட தேவைகளை வந்து இன்னொருத்தவங்க சார்ந்துதான் பூர்த்தி ஆக முடியுங்கிற ஒரு ப்ராப்ளமும் அதுல இருக்கு. ஓகேங்களா? சோ எப்படினாலுமே ரெண்டு சைடு இருக்கு. இப்போ நான் என்ன சூஸ் பண்றேன் அப்படிங்கறத பொறுத்து இருக்கிற ரெண்டு சைடுமே எனக்கு ஓகே, இதுவும் வரப்போகுது இதுவும் வரப்போகுது, அப்பதான் அந்த கரேஜுங்கிறது அதுதான். எதுல வந்து பாசிட்டிவ் மட்டும் அதிகமா இருக்குன்னு சூஸ் பண்றது கிடையாது, ரெண்டுமே இருக்குன்னு முதல்ல தெரியணும். அப்போ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆயிடும். சி இதுலயும் பாசிட்டிவ் இருக்க போது பிரச்சனை இருக்க போது, இப்படி போனாலும் இருக்க போது, எது என் எது எனக்கு வேணும்ன்றது தான் இங்க. இல்லை, இப்போ இந்த எது எனக்கு வேணும்னு நீங்க சொல்றதுல லாஜிக்கலா இல்லாம நம்ம வேல்யூஸை பேஸ் பண்ணி வி கேன் டேக் சம் டிசிஷன், பட் லெட்ஸ் சே இட் லீட்ஸ் யூ டு மோர் சஃபரிங், பட் ஸ்டில் யூ ஆர் ஓகே வித் த சஃபரிங்ன்ற மாதிரி ஆமா, ஒரு. ஏன்னா அது உங்களோட வேல்யூ சப்போர்ட் பண்ணது இல்லையா, அது லாஜிக் தான். வேல்யூ நம்ம நம்ம எதை முக்கியத்துவம் படுத்துறோமோ அதை முன்னிறுத்தி நம்ம முடிவெடுக்கிறோம், இட் இஸ் வெரி லாஜிக்கல். சோ இந்த வேல்யூக்காக தான் ஐ ஸ்டாண்ட் ஃபார் இட். சோ மேபி ஐ கோ ஐம் கோயிங் டு சஃபர், அது அது எனக்கு பிரச்சனை வந்தாலும் தட்ஸ் ஓகே. உங்களுக்கு விளங்கி தானே அதுக்குள்ள நம்ம போறோம், அப்ப வந்து அது ஸ்னோ மோர் சஃபரிங். சோ வி ஆர் மேரிட் டு த கான்சிக்வன்சஸ், இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான். அது வலிக்குமா வலிக்காம இருக்குமானா, கிடையாது வலிக்கும், பட் தட்ஸ் ஓகே. அது அது அதுக்கு உள்ள வேல்யூ வந்து நம்ம அந்த வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோம், அது அதனுடைய அந்த நம்ம அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அர்த்தம், அவ்வளவுதான். நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நம்மளுக்கு எது கட்டும் கட்டாது, எண்ட் ஆஃப் த டே அவ்வளவுதான். ஓகே, நோய், தேங்க்யூ ஹேமா. பட் இந்த எக்ஸாம்பிள் வாஸ் நைஸ், தட் தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி எக்ஸாம்பிள், தட் இஸ் கிவிங் அ டிஃப்ரெண்ட் பிக்சர் ஆல் டுகெதர். தேங்க்யூ ஃபார் தட். யா, தேங்க்யூ. ஷூர் ஷூர் ஷூர். இப்போ நம்ம அந்த அதே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஐயா வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பக்தி மார்க்கத்தில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குருட்டு நம்பிக்கையில மேலேந்தே டைவ் அடிக்கிற மாதிரி, மேலேந்தே தலை குப்புற உள்ள விழுகிறது தான் பக்தி மார்க்கம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு அந்த சந்தேகமே கிடையாது, எனக்கு என்ன வரும் வராதுங்கிறத அந்த நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கல, அப்படியே உள்ள விடுறது. இப்போ நம்ம வந்து இன்டலெக்சுவலா போற மெத்தட் வந்து முதல்ல நடக்கிறோம், அப்புறம் தலை கீழே வச்சு டைவ் பண்றோம், ஸ்விம் பண்றோம். ஸோ ஆனா நம்ம படியில இறங்கினாலுமே
நம்ம இன்டலெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட அந்த இடத்துல ஒரு சரணாகதின்னு ஒரு விஷயம் நடக்கணும். அந்த சரணாகதி அப்படின்னா நடக்கணும்னா கம்பல்சிவா இல்ல, உண்மையிலே நம்மளால அங்க ஒண்ணும் பண்ண முடியலன்னு அந்த இருக்கிற கண்ட்ரோலுக்கு நம்ம சரண்டர் ஆகுறது தான் வந்து அந்த அடுத்த ஸ்டெப். சோ அது அது ரெண்டையுமே உள்ளடக்கி தான் வந்து இருக்கு அதுல. சோ இப்ப அதே மாதிரி நம்ம புறத்துக்கு வெளியில வந்தாகணும். இப்ப அந்த கேணிக்குள்ள போய் குளிச்சுட்டோம்னா 24 மணி நேரமும் குளிச்சுட்டே இருக்க போறது இல்ல, திருப்பி வெளியில வரணும், வீட்டுல நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு வேலை இருக்கும் இல்லையா. அப்போ பக்தி மார்க்கத்துல உள்ள போனவங்க கூட திருப்பி அப்படியே சூப்பர்மேன் மாதிரி பறந்து வர முடியாது. தலைக்குப்புறம் உள்ள போனா கூட அவங்களும் என்னதான் பண்ணணும், கால் வச்சு நடந்துதான் மேல ஏறி வரணும். சோ புறத்துக்கு வந்து நம்ம என்ன பாதையில போனாலுமே புறத்துக்கான வழிமுறை ஒண்ணுதான். நம்ம அந்த அகத்தை கையாள்றதுல மட்டும் ஒண்ணு டைரக்ட் பிளைண்ட் ஃபோல்டட் சரண்டர் பக்தி யோகா, இல்ல நம்ம புரிஞ்சு புரிதல்ல ஓ இப்படிதான் நமக்கு நடக்குது நடந்துட்டு இருக்க அகத்துல நம்ம பண்றதுக்கு ஒண்ணு வேலை இல்ல அப்படின்னு நம்மளுடைய அந்த நம்ம ரிலாக்ஸ் ஆகி அந்த கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து சரண்டர் ஆகுறது தான் வந்து ஞான மார்க்கம். நம்ம வந்து இப்ப இந்த புரிதல் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சோ பிரகாஷ் சொல்லுங்க. மேடம் குட் ஈவினிங். மேடம் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஐயாவோட முகாமில் போய் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்குன்னு சொல்லி மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்ருந்தேன். முகாமில் கலந்துக்கிட்டு எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து நான் என் கூட நானே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு வந்து நான் யூடியூப்ல வந்து ஐயாவோட சேனலை பார்த்து கலந்துக்கிட்டேன். இந்த 4 மாசத்துல கலந்துக்கிட்டதுக்கப்புறம் முன்னாடி இருந்ததுக்கு நல்லாவே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு இப்ப வந்து என்ன கன்ஃபியூஷன்னா, இப்ப வந்து தாட் திங்கிங் இதுல நான் எடுத்துக்கிட்டேன்னா தாட்ஸ் அதுவா தான் வரும், நமக்கு வேணும்னா எடுத்துக்கணும் வேண்டாம்னா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு இதுல நான் இருக்கேன். 2 நாளைக்கு நல்லா இருக்கும், 3வது நாள் ஏதோ நான் வெளியில போற இடத்துல ஒரு கோபமோ ஒரு கவலையோ ஒரு வருத்தமோ வந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து நான் என்ன கன்ஃபியூஸ் ஆகுறேன்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பா இருக்கோ, நம்ம சரியா பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதையே போட்டு யோசிச்சு மறுபடியும் ஐயாவோட புக்ஸையும் வீடியோஸையும் பார்த்து நான் அடுத்து இன்னொரு வழியில் என்ன பண்றேன், நம்ம மனசுக்குள்ள எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அந்த தாட் அண்ட் திங்கிங் எல்லாமே ஒண்ணுதான் தெரியுது, ஆனா இப்படி பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு அந்த முடிவுக்கு வரேன். அப்படி பண்ணனா அது 2 நாளைக்கு நல்லா இருக்கு, இதே ஒரு ப்ராசஸ் வருது. அப்புறம் அகம்புறம் வரேன், அப்புறம் மறுபடியும் ஒரு சைக்கிள் வந்து மறுபடியும் தாட் அண்ட் திங்கிங்கே வருது. இது ஒரு சைக்கிளாவே ஒரு 2 மந்த்ஸா இப்படியே 4 மந்த்ஸாவே இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆனா இந்த சைக்கிள் இருந்தனால வெளியாக முடியல. இதனோட கன்ஃபர்மேஷன்ல பிரச்சனையா இல்ல புரிதல் கரெக்ட்னு தெரியுது, ஆனா என்ன பிரச்சனை தெரியல. ஓகே ஓகே. சோ உங்களோட இதை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இப்போ நம்ம வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்னா என்னன்னா, நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது பட் தெரிஞ்சது, இப்போ நம்ம வந்து ஒரு சோஷியல் செட்டப்பில் இன்னொருத்தவங்களோட நம்ம ரிலேட் பண்ணுறது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவங்களோட ரிலேட் பண்ணுறது அந்த சமூகம் ஒரு சிச்சுவேஷனில் வெளியில் அந்த மாதிரி வரும்பொழுது அதை ஒரு ரிலாக்ஸ்டாக ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள். இப்போ வந்து நம்ம குழந்தை டெவலப் ஆகும் பொழுதுமே கூட இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும், நேச்சுரலாக குழந்தைங்களுக்கு இருக்கும். இப்போது புதுசாக யாரையாவது பார்த்தா குழந்தைங்க அழுகும் இல்லையா, ஸ்ட்ரேஞ்ச், நம்ம நம்மளுக்கு பழக்கம் இல்லை பரிச்சயம் இல்லைன்னு அதுக்கு நல்லா தெரியும். அம்மா அப்பா கூட இருக்கிறவங்க பாட்டி இதெல்லாம் தெரியும். வெளியிலேருந்து வெளியாட்கள் வந்தாலே அதுக்கு ஒரு பதட்டம் வந்துடும், அது நம்ம சேஃபா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வட்டம் பெருக பெருக வெளியில கூட்டிட்டு போறாங்க இல்லையா, இப்ப கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க, திருவிழா கூப்பிட்டு போறாங்க, ஏதோ அந்த மாதிரி வெளியில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர வரதான் அந்த குழந்தைக்கு அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ சோஷியல் ஆங்ஸைட்டி வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து குழந்தையில வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்க தான் செய்யும். சில குழந்தைங்க ஈஸியாக வெளியாளிகள்கிட்ட போவாங்க, சில குழந்தைங்க ரொம்ப எவ்வளோ வருஷம் ஆனால் கூட போக மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட விருந்தாளிங்க கிட்ட கூட பழக மாட்டாங்க. ஸோ இது ஒரு இயல்பு, ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ அந்த குழந்தை ஸ்டேஜ்ல வந்து அம்மாவோ அப்பாவோ கூட இருக்கிறவங்களோ அதை வந்து ஒரு காம் பண்ணி தைரியப்படுத்தி இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அது சேஃபா ஃபீல் ஆகும். இப்போ நம்ம அடல்ட்ஸா ஆன பிறகும் நம்மளுக்கு அந்த பதட்டம் வருது, என்னடா அது இப்போ போய் நம்ம வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றோமே அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு நம்ம மேலவே வந்து ஒரு ஒரு மாதிரி
நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, நம்மளால ஏன் எல்லாருக்கூடயும் ஒரு சகஜமா பழக முடியல, நம்மளால மத்தவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கனெக்ட் பண்ண முடியல, மத்தவங்களுக்கும் நம்மளோட சரியா நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அது அந்த மாதிரி டீல் பண்ணும்போது. சோ இது வந்து கண்டிப்பா பிடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஆனா இப்போ மத்தவங்களோட ரிலேட் பண்றதுக்காக நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள நாம கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம் அப்படின்னா இப்ப நீங்க மட்டும் இருக்கீங்க வீட்டுல, யார் உங்களோட இருக்காங்க, நீங்க தான் உங்களோட இருக்கீங்க, உங்க மனசோட இருக்கீங்க. அப்ப அது என்னென்னத்தையும் காமிக்குது. அவன்கிட்ட இப்படி பேசியிருந்துக்கலாம், நீ உங்ககிட்ட ஏன் இப்படி ஷையா இருந்த, அவங்க கிட்ட இப்படி வந்து சொல்லி இருந்திருக்க கூடாது, நீ இங்க வந்து பதட்டப்படி இது பண்ணி அதை பண்ணி. ஸோ நாம எப்படி எப்படிலாம் இருக்கிறோமோ அந்த அந்த இருந்தது எல்லாத்தையும் அதை எடுத்து நீ சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அது உள்ள ஓடிட்டே இருக்கு அந்த அந்த படத்தை. அப்போ அது எல்லாமும் ஆமால நமக்கு இந்த மாதிரிதான் இருக்கு, நம்மளால ரிலேட் பண்ண முடியும், அதுதான் ஃபேக்ட். ஓகே, அதை மாத்தணும்னு கூட நீங்க முயற்சி பண்ண தேவையில்லை, பட் இப்படிதான் இருக்கு, இது நம்ம வந்து நம்மளா விரும்பி இப்படி இருக்கோம், பிரகாஷா விரும்பி இப்படி இருக்காங்க. பிரகாஷ்க்கு யாராவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா அவர் நல்லா சகஜமா பழகணும்னு விருப்பப்படுற ஒரு மனுஷனா தான் இருப்பீங்க நீங்க. பட் இது உங்களை மீதிரி இந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்குள்ள ஏதோ மாட்டிருக்கீங்க. அப்போ இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம கொண்டு வரல, ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரிதான் இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு லேபிள் பண்ணி அதை தூக்கி சுமக்கவும் தேவையில்லை. அதே சமயத்துல இத மாத்தி திருத்தி நீங்க வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஆகணுங்கிற முயற்சியும் தேவையில்லை. இது உங்களை மீறி உங்களுக்குள்ள ஏதோ காரணத்தினால, எப்பயோ சைல்ட்ஹுட்ல ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ இந்த மாதிரி இருக்கு. அப்போ இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதுல நீங்க ஓகேன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கு, அன்ஈஸியா தான் இருக்கு, பட் அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கும் பொழுது அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மலர்வடைய ஆரம்பிக்குது. அதுவுமே மலர்வு அடையணும்னு நம்ம கம்பல் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் சூழ்நிலைகள் வர வர இன்னுமே அது அதிகமாகலாம், ஏன்னா உள்ளுக்குள்ள அழுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இல்லையா. சோ இப்பதான் உங்களுக்கு அது வெளியில வருதுன்னு நினைச்சுக்கோங்க, வெளியில போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. சோ இப்ப அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா நீங்க பர்மிஷன் கொடுங்க. அப்போ அந்த சமயத்துல அன்ஈஸியா தான் இருக்கும், அப்படித்தானே இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட கேள்வியில இப்ப இந்த புரிதலை வந்து ஏதோ ஒரு ஒரு ட்ரிக் மாதிரி, ஹேக் மாதிரி, ஒரு ஒரு பயங்கர ஒரு அதுவுமே மனசு கண்ணிங்கா தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அகம்புறம்னு புரிஞ்சுக்கிட்டா அப்படி ஆயிடுமோ, தாட் திங்கிங்னா புரிஞ்சா நமக்கு வேலை செய்யுது, இது இது வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி, ஒரு டெக்னிக் மாதிரி உங்களுக்கு திருப்பி திருப்பி உருட்டிட்டு இருக்காது. ஏன்னா இப்ப புதுசா கிடைச்ச விஷயம் இது, அதுல உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகுதுங்கிறதையும் டேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த டேஸ்ட் வந்து கண்டினியூஸா வேணும்னு தான் நினைக்கும். அப்போ நீ இப்படி உருட்டி பரட்டுறதுக்கு பதில் இன்னும் நிறைய உருட்டி பரட்டினா நிறைய கிடைக்குங்கிற மாதிரி அது இதையுமே அப்படியே எடுத்துக்கும். மனசு மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு காரோ இல்ல ஒரு பொண்ணை பாக்குறமோ இல்ல இப்ப இந்த புரிதல் எதெல்லாம் அந்த இடத்துல நம்மளுக்கு அது அது பிடிக்குதோ அதை பிடிச்சிட்டு அதை இது பண்ணிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் அதனோட இயல்பு தான். இப்ப நீங்க வந்து தாட் திங்கிங் பாக்குறீங்களா, ஓகே பாருங்க, அகம்புறம் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா, உங்க மனசு வந்து ஏதோ ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது பண்ணுங்க. பட் அதனால நம்மளுக்கு இப்படி எக்ஸ்ட்ராவா ரிலீஃப் ஆகுது ரிலீஃப் ஆகல அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அந்த ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கைவிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அதனால பாக்குறேன், புரிஞ்சுக்கணும்னு பாக்குற, ஒரு சமயம் வேலை செய்து ஒரு சமயம் வேலை செய்யல, அப்புறம் அடுத்து அதை போட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அப்ப வந்து நான் மேடம் இந்த வீடியோஸ் பார்க்கறதோ புக் படிக்கிறதையோ கொஞ்சம் தற்காலிகமா நிறுத்திட்டு நம்மளுக்கு எப்படி இப்படியே ஒரு அது அதுக்கு மேல அதை திங்க் பண்ணி மறுபடியும் மறுபடியும் அதை இது கரெக்டா இருக்குமா இது கரெக்டா இருக்குமான்னு யோசிக்கிறத வந்து நிறுத்தி வச்சுட்டு அந்த தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருந்தா சரியா இருக்கும் இருக்குமா இல்ல? அதான் பிரகாஷ், இப்ப கூட உங்க மனசு என்ன பண்ணுதுன்னா, ஏபிசி பண்ணனா இந்த மாதிரி ஆகுது, நான் இப்ப பிசிஏ பண்ணனா எனக்கு சரியாயிடுமா அப்படின்றதுதான் அந்த கேள்வி. நீங்க சரியா ஆகணுங்கிறதுதான் அங்க வந்து உங்களை சரியாக்காம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது. ஓகே ஓகே.
அப்போ இது இந்த சீக்வன்ஸ் சரியில்லை, இந்த சீக்வன்ஸ் பண்ணுங்கிறது கிடையாது. அதுல ஏதோ ஒண்ணு சரியானதை நீங்க வந்து அதை புடிச்சிட்டீங்கன்னா சரியான இது நடந்துரும், அப்படி கிடையாது. அது கிடையாது, இங்க அது மேட்ரே கிடையாது. ஏதோ எப்படி ஒண்ணு இருந்தாலும் பண்ணி அது வெளியில வரணும், வெளியில வரணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, ஆமா கரெக்ட், அதுதான் அதுக்குள்ள அதுதான் டெய்லியுமே வச்சுக்குது. ஒரு போராட்டமே அதுலதான் போய்கிட்டு இருக்கு. ஆ அதுல இருந்து அப்போ என்ன எதுவுமே முயற்சியே இல்லாம நம்ம விட்டுறதுதான் நீங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு விடும் பொழுது அதுவா என்ன ஆகுதுன்னு பாருங்க. சரியாகலாம், சரியாகாம போகலாம், பட் அதை பத்தி நான் அக்கறையே இல்லாம விடும் பொழுதுதான் நம்மளுக்கு அடுத்து நம்மளால வந்து இது பண்ண முடியும். இதை நம்ம சரி பண்ணணும், இந்த புரிதல் வச்சு இதை சரி பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸ் தான் இப்போ நான் பண்ற தப்பு. கரெக்ட்டுங்களா? ஆமா, நமக்கு அந்த சரி பண்ணணும்னு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம சரியாகிறதுக்கு தடையா இருக்கிறது. ஓகே, எது இருக்கோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னாலே அது அது போக்குல இயங்க ஆரம்பிச்சிடும், அது நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க பிரகாஷ், ஓகே மேம், ஓகே புரிஞ்சுது. அதுதானே நம்மளுக்கு தேவை. பிரச்சனையே இல்லாம இருக்கிறது தேவையில்லை. எது இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிட்டா கரெக்டா. ஏத்துக்கிறதுனா அப்படியே அந்த பெயின் அப்படியே ஏதோ ஒண்ணு வந்து நீங்க அப்படியே எடுத்து மடியில வச்சுக்கிறது அப்படி கிடையாது. அது வா எப்பயாவது வருது, வரும்போது எதையாவது ஒண்ணு சந்திக்கிறீங்க, அப்போ அந்த மாதிரி இருக்குது இது. ஆமா, இப்ப இந்த எபிசோட் ஓடுது, ஓகே. ஓகே மேடம், ஓகே ஒரு ஈஸியா இது பண்ணுங்க. மாற்றம் வேணுங்கிற பிடிவாதம் தான் மாற்றங்களை தடுக்கிறது. ஓகே மேடம், இது இவ்வளோ நாளாக நான் பண்ணதுக்கு கரெக்ட், நான் என்ன பண்ணேன்னு புரியுது. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, நீங்க கலந்துக்கங்க. உங்களுக்கு அது ஒரு வேற வேற ஆங்கிள் அது பார்க்கும்போது உங்களுக்கு அது அந்த அப்படியே நம்ம எதையோ ஒரு ப்ராஜெக்ட் ஆட்டம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறத விட்டுருவோம். அப்ப அப்பதான் இது என்னங்கிறது கூட மறந்த பிறகுதான் நம்மளுக்கு அது என்னங்கிறதே புரிய ஆரம்பிக்குது. அதனோட இயல்பு அப்படிதான் இருக்கு. ஓகே மேடம், நான் லாஸ்ட் வீக்கே நான் வந்து இந்த புரிதல ஒரு ரெண்டு லைன்ல வந்து எனக்குள்ள நான் ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருந்ததுக்கே எனக்கு நல்லா இருந்தது ஒரு 2-3 டேஸ். அப்புறம் மறுபடியும் நான் அதே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மறுபடியும் கன்ஃபியூஷனே ஆரம்பிச்சுது. நான் அந்த புரிதலையே திரும்ப திரும்ப எனக்குள்ளேயே சொல்லிட்டு ஒரு இதை வந்து ஒரு 2 லைன்ஸ்ல இந்த புரிதல் அடக்கணும், வேணும்னா எடுத்துக்கோ வேண்டாம்னா விட்டுரு அப்படின்னு திரும்ப திரும்ப எனக்கே சொன்னாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அதான் எனக்கு பிரச்சனையாவே இருந்தது, அதை இது விட்டதுக்கு ஒரு அப்புறம் தான் எனக்கு நல்லா இருந்தது. அதுதான் நீங்க வந்து இத ஒரு பிராக்டிஸா ஒரு டூலா இதை எடுத்துக்க கூடாது. இது ஒரு வாட்டி புரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே அவ்வளவுதான். ஓகே ஓகே தேங்க் யூ. இப்போ நம்ம வந்து ஐயா வந்து ஒரு ஒரு புக் எழுதியிருக்காங்க இல்லையா, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்க. இப்போ கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இப்ப நம்மளுக்கு வந்து யாராவது சொல்லுங்க, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. இது ஏதோ ரொம்ப ட்ரிக்கி க்வெஸ்சன் எல்லாம் இல்ல, சும்மா யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, ஐயா வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு. ஆன்மீகம் சம்பந்தமே இல்லாத ஒரு தனிநபர் பிரச்சனைகளுக்கு உள்ள ஒரு புத்தகம், சமுதாயத்துக்கான ஒரு புத்தகம். பிரகாஷ் அன்மியூட் பண்ணணுமாறே. அன்மிட் பண்ணி சொல்லுங்க. கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுனா நம்ம கவலைகளுக்கு தீர்வு கொடுக்கறாரு. கவலைகளுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்றதுதான் அந்த புக்ல சொல்லியிருக்காரு. ஓகே, வேற கிருஷ்ணன் சொல்லுங்க. சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கிருஷ்ணன் சார் நீங்க அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா ரியல் மீ சொல்லுங்க, இல்ல குமார் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க அந்த ஆர்டர்ல. மேம், ஆ சொல்லுங்கம்மா. நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ டெய்லி லைஃப்ல,
அதெல்லாம் கடந்து வரதுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புக். அது கண்டென்ட் ஓகே ஓகே இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது நம்ம அதுல இருந்து எப்படி நம்ம நம்மளை நல்லா சரியா வச்சுக்கிறது, இந்த சேம் அகம்புறம்கான ஒரு தெளிவை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த புக். ஓகே சரி. அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? மேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்தேன் மேம், சரி கண்டென்ட் அவ்வளோக்கு நிறைய ஞாபகம் இல்லை, தட்ஸ் புக்கு ஓகே புதுசாக வாங்கினப்ப படிச்சிருக்கேன் மேம். ஓகே. குமார் சொல்லுங்கள். ஸோ ஐயாவை பொறுத்தவரையில் ரொம்ப சிம்பிளான இதுதான். நீங்கள் பிரவாகம் மாதிரி வரதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த மாதிரி. ஸோ கவலைகள்ன்றது ஒன் ஆஃப் த எமோஷன்ஸ் தான். எப்படி கோபம் வருதோ, பொறாமை வருதோ, பேராசை வருதோ, கவலைகளும் வரக்கூடிய ஒரு எமோஷன். அதுக்கான தீர்வு வந்து அதுவாக வரும், அதுவாக போகணும், விட்டுருணும். அது ஒரு பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு மனசுக்குள்ள சொல்யூஷன் தேட ட்ரை பண்ணாதான் அது இன்னும் புதாகரமாக வரும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. கிருஷ்ணன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, இல்லனா we will carry on. ஓகே, இப்போ கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது ஐயா வந்து சொல்றாங்க, ஓகே இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் டேட் கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ள எல்லாமே பட்டுவாடா பண்ணணும், நீங்க எல்லாத்தையுமே கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ட் டேட் டைம் லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டேட்டுக்குள்ள எல்லாத்தையும் போய் நம்ம வந்து பட்டுவாடா பண்ணணும். அந்த மாதிரி இப்போ கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னா ஐயா வந்து என்ன மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இப்போ ஓகே இப்போ இன்னைக்கு வந்து நம்மளோட கவலை எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம லைஃப் லாங்கா என்னென்ன கவலை எல்லாத்துக்கும் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு இதுக்கு ஒரு தீர்வு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா, இல்ல கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கும் போதே என்ன என்ன அங்க வந்து உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னா, கவலை வந்துட்டு தான் இருக்க போகுது, வரும்போது நம்ம எப்படி அதை தீர்க்கிறது அப்படிங்கிறது தானே அதனுடைய பொருள். ஆமாவா இல்லையா? இப்போ கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படின்னா நம்ம இன்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்கோமே, ஸோ இப்போ நான் எவ்வளோ வருஷம் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ கவலைகள் அனைத்திற்கும்னா கண்டிப்பா நம்ம லைஃப் லாங் கேரண்டி மாதிரி எல்லா கவலையும் இன்னைக்கு வந்து வச்சு பட்டுவாடா பண்ற மாதிரி அது வந்து கிடையாது. ஆனா தீர்வு சொல்றாரு அதுல. அப்போ அந்த அதுலயே என்ன உள்ள அடங்கி இருக்கு அப்படின்னா, நம்ம வாழ வாழ நமக்கு பலவிதமான அனுபவங்கள் வரும், அதுல கவலையும் வரலாம். அந்த வர வந் அந்த வரும் பொழுது அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. அதாவது எப்ப கவலை வந்தாலும் நம்ம நம்ம இப்ப இதுவரைக்கும் தூக்கி சம்மந்த பாஸ்ட், அதாவது நம்ம முன்னாடி பழைய பிரச்சனைகளை வந்து தூக்கி சம்மந்த விஷயத்துல உள்ள கவலைகளா இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கவலையா இருக்கட்டும், அல்ல இனிமே நம்ம எதிர்கொள்ள போற கவலையா இருக்கட்டும், எல்லா அந்த மாதிரி ஒரு கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிறது தான் அதுல. சோ அந்த இதுல சொல்லும் போது என்னன்னா, கவலைகள்லாம் வரதான் செய்யுங்கிறது அதுல இருக்கா இல்லையா? ஏ தம்ஸ் அப் கொடுங்க, யாரும் வந்து நீங்க அன்மியூட் பண்ணாம சொல்லணும்னா, அதுல உள்முகமா மறைமுகமா இருக்கா இல்லையா? கவலைகள் வரதா இருக்குன்னு தானே. ஆனா நம்ம எல்லாரும் புரிஞ்ச பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே அப்ப எனக்கு கவலையே வரக்கூடாது இல்ல, எனக்கு ஏன் இப்படி மனசு குழம்பியே இருக்கு, எனக்கு ஏன் இப்படி பதட்டமாவே இருக்கு, அப்போ எனக்கு புரிஞ்சப்போ அன்னைக்கு ரிலாக்ஸா இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு இது வரவே கூடாது இல்லைன்னா, அப்போ நம்ம நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு யாரோ ஃபால்ஸ் கேரண்டி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறோம். அது அது கிடையாது. கவலை எல்லாம் வரதான் போகுது, பட் அதுக்கு உனக்கு தீர்வு உன்கிட்ட இருக்கு, அததான் ஐயா சொல்லி தர்றாங்க. சோ கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிறதுல கிளியரா இருக்கு, கவலைகள் இருக்கு, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வரட்டும். கவலைக்கு கவலைப்படாம இருக்கிறது எப்படிங்கறத தான் நம்ம அந்த புரிதல் மூலமா கத்துக்கிறோம். கவலைய படாம இருக்க கத்துக்கல, பதட்டமே படாம இருக்க கத்துக்கல, துக்கமே படாம இருக்க கத்துக்கல.
அது நிறையாது நம்ம வந்து தப்பா இன்டர்பிரிட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா வாழ்க்கையே வாழாம இருந்தாதான், ஒண்ணு சமாதி நிலையில இருக்கணும் இல்ல செத்து போயிடணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அனுபவங்களுமே அனுபவிக்காம இருக்கிறதுக்கான வழி அதுதான். சோ இங்க வந்து எல்லா அனுபவங்களும் வருது, அதை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறது, நம்ம ஒரு இதெல்லாம் வரதான் போகுது அப்படிங்கறதுதான் இதுல ஒரு யதார்த்த உண்மை. அப்போ இனிமே வந்து இந்த நம்ம இப்போ நம்ம ஒரு 35 பேர் இருக்கோம் குரூப்ல, அப்போ நம்ம இன்க்ளூடிங் எவ்ரி ஒன், நம்ம வந்து அப்ப நம்ம நல்லா இருந்தோம் ரிலாக்ஸ் ஆனோம், இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மண்டவடையா இருக்கே, அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அமைதியா இருந்தோம், இப்ப வந்து நமக்கு பதட்டமா இருக்கே, அதுவா இருக்கே இதுவா இருக்கே, அது ஏன் வந்து உள்ள வந்து இப்படி மாறிடுச்சு, சீசன் மாறின மாதிரி மாறிடுச்சே அப்படின்ற கேள்வியே வரக்கூடாது. சரியான புரிதல் இருந்தா வரக்கூடாது, ஏன்னா அது வரதான் போகுது, வரும் அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அது வரும் பொழுது அதனோட போராடாம இருக்கிறது எப்படி, அதை குட்டி போடாம இருக்கிறது எப்படிங்கறது தான் நம்ம இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ இப்ப வந்து நிறைய பேர் வந்து நம்ம இப்ப ஞானம் ஞானம்னு இப்ப எத்தனை பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்காமீங்க, ஞானம்தான் வேணும்னு தேடி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு. நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி வேணும், சாரி ஷாப் பண்ணணும் அப்படின்னா நான் போத்தீஸ் போவேன், இங்கே போவேன், இங்கே போவேன், ஜவுளி கடைக்கு போவேன். இப்போ நான் வந்து வெட் கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னா அப்ளையன்ஸ் கடைக்கு போவேன். இப்போ நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஸ்பா கடைக்கு போவேன். இப்போ ஞானம்தான் எனக்கு என்ன வாங்கணும்னு தெரியுது, அந்த கடைக்கு கரெக்டாக நான் போகிறேன், அங்கே போய் வாங்குறேன் நான். இப்போ எத்தனை பேருக்கு நம்மள எனக்கு ஞானம்தான் வேணும், லிபரேஷன் தான் வேணும்னா நம்ம எல்லாம் ஷாப் நம்ம வந்து இங்க வந்து வந்து இங்க வந்து வந்த வந்தமா, இல்ல வேற எதையோ தேடி இங்க வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நின்னுமா? யாரெல்லாம் வந்து ஞானம்தான் வேணும், பகவத்தையா பகவத் பவன்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு, ஞானம்தான் வேணும் அப்படின்னு யார் வந்தீங்க? ஓகே, ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு வந்தீங்களா? அந்த ஹேண்ட்ஸ் ரியல் மீ சொல்லுங்கம்மா. மேம் இல்ல மேம், ஞானத்துக்காக அப்படி வரலைங்க மேம். மைண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதான் மேம், எப்போ சொல்ற மாதிரிதான் மேம், இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக தான் வந்தோம். அந்த கண்டிப்பா ஞானம் அப்படின்ற கான்செப்ட் இப்ப 30-30 அந்த இந்த ஏஜ்ல இருக்கிற எங்களுக்கு அது பெருசா தெரியல. அந்த மாதிரி ஸோ லைஃப்ல எப்படி நம்ம இது பண்றது அந்த மாதிரி தாங்க மேம் நினைச்சு. ஆக்சுவலா கிளாஸ்ல அட்டன் பண்ணிருக்கோம் மேம் நிறைய. ஓகே, இப்போ நம்ம தேங்க்யூம்மா. ஸோ நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் வேற வேற எதையோ தேடுறோம். இப்போ புத்தர் கிட்ட கூட வந்து அவங்க கேட்பாங்க, நீங்க ஞானம் ஞானம் சொல்றீங்க, ஏன் வந்து அவ்வளவா யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க கூட்டமே அப்படிங்கும்போது, அவர் 10 சீடர் அனுப்புறாரு, போய் நீங்க 10-10 பேர்கிட்ட கேளுங்க, 100 பேர் கிட்ட போய் கேளுங்க, யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்னு கேட்டுட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஒன்று ரெண்டு பேர் கூட வந்து இவங்களுக்கு ஞானம் வேணும்னு வந்து பதில் சொல்லல. ஆனா எல்லாருமே தேடல்ல இருக்கோம், ஆனா நம்ம என்ன தேடுறோங்கிறதே தெரியாம தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஐயா வந்து இது ஞானம் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இப்ப ஏன் வந்து உறுதிப்பாடு ஆகல அப்படின்னா, நம்ம இப்ப சாரி வேணும் அப்படின்னு கேட்டா ஒரு சாரி கடையில போய் எடுத்தோம்னா, ஓ இதை வந்து நான் உறுதி பண்ணிக்கணும்னு ஏதாவது இருக்கா, நான் கேட்டு வந்தது இது, எனக்கு கிடைச்சது இது, ஓகே ஃபைன், நான் கிரைண்டர் வாங்க வந்தேன், அப்ளையன்ஸ் கடையில வந்து அது போக எக்ஸ்ட்ரா என்னென்னவோ வாங்குவோம் அது வேற விஷயம், பட் இது கிடைச்சிச்சுன்னா ஓகே நான் கேட்டது எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது நம்ம அதோட அதை முடிக்கிறோம் இல்லையா, அந்த ஷாப்பிங் முடிஞ்சிடுது. இங்க ஏன் தொடருது அப்படின்னா, ஐயா ஞானம்னா என்னன்னு கிளியரா சொல்றாங்க, ஆனா நம்ம ஞானத்தை தான் தேடி வந்தோங்கிறதே நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஐயா அதை கொடுத்த பிறகு கூட, அந்த ஞானம்ன்ற புரிதல் கொடுத்த பிறகு கூட நம்மளுக்கு ஏன் அது தெரியலன்னா, நம்ம நம்ம இதைத்தான் தேடணுங்கிறதே நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம தேடி வந்ததும் ஐயா கொடுத்ததும் ஒண்ணுதான் அப்படின்னா நம்மளால முடிச்சுக்க முடியுமா? கண்டிப்பா அவ்வளவுதான், அந்த இடத்துல கேம் ஓவர். அப்போ நம்ம எதை தேடணும்? வாழ்க்கையில ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறத தேடணும்.
ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றத தேடுறோம். நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி ஒரு சரியா வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத தேடணும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தேடிட்டு வர்றோம். அப்போ ஐயா வந்து ப்ரெசென்ட் பண்ற சொல்யூஷன் வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஞானம்னா என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா நான் தேடி வந்தது இன்னும் எனக்கு கிடைக்கல கிடைக்கலையோ அப்படின்னு நம்ம வேற யாராவது ஏதாவது ஒண்ணு ஆஃபர் பண்றாங்க, அந்த கடையில எது கிடைக்குது இந்த கடையில எது கிடைக்குதுன்னா கண்டிப்பா நம்ம ஜேர்னி கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம புரிதல் 50% அப்படின்னா என்ன சொல்றாங்கிறது 100% எல்லாருக்குமே புரிஞ்சிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா ஐயா சொல்லிட்டாங்க. பட் நம்மளால ஏன் இதுதான் அப்படின்றது தெரியலன்னா அந்த புரிதலோட பிரச்சனை இல்ல, அது நம்ம தேடுனது இதுதானே, நம்மளுக்கு அதை சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரியல, அடையாளப்படுத்த தெரியல. இப்போ ஞானம்ங்கிற வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை அறிதல்ங்கிற வார்த்தை கூட விட்டுட்டு அது எல்லாமே ஆன்மீகம் பயங்கர அந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கு. இப்போ உங்களோட அதாவது நாம நம்மளோட சுயன் முரண்படாமல் இருப்பது எப்படி? தான் தனக்குள் சுய முரண்பாடு இல்லாமல் இருப்பது எப்படி இப்படின்னு ஒரு டாபிக் போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாரையும் அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்ப ஐயா வந்து ஞானங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல, தான் தன்னோடு சுய முரண்பாடு இல்லாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத இப்ப ஐயா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நமக்கு வர்றதெல்லாம் மின்னல் வேகத்துல வருது போகுது, வந்த பிறகுதான் அது நம்மளுக்கு தெரியுது. அப்போ அதை பிடிச்சு வச்சு நம்ம மாத்துறது வந்து நிழல வந்து குளிப்பாட்டுற மாதிரி ஒரு விஷயம். அப்ப அதுல நம்ம முரண்படுறதுக்கோ இது பண்றதுக்கோ நம்மளுக்கு ஸ்கோப்பே இல்லை. நம்ம அதை மாத்த ட்ரை பண்ணி எவ்வளவு பண்ணினாலுமே நம்மளால வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல அது கீ கொடுக்குற பொம்மை மாதிரிதான், கீ கொடுத்துக்கிட்டே இருந்தா அது இதுவாகும், டியூன் ஆகும், அதுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா நம்ம இப்படியெல்லாம் வந்து நம்மளை மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு செயல் வந்து சிறப்பா வருங்கிறது வந்து ஒரு பழைய நம்பிக்கை. இதை மாத்தின பிறகுதான் செயல் சரியாகணுங்கிற கட்டாயம் கிடையாது. செயல் வேற இது வேற. செயலை சரிப்படுத்துறதுக்காக தான் எல்லாருமே தன்னோட முரண்படுறோம். ஆனா தன்னோட முரண்படாமலே செயலை சரிப்படுத்தலாம். அப்ப தன்னோட முரண்படாம இருக்க என்ன பண்ணணும்னா நம்ம அதை மாத்த முடியாது செய்ய முடியாதுங்கிறதுனால அதை அப்படியே விட்டுறலாம். சும்மா இருக்கிறது தான் அதுல ஒரே ஆப்ஷன். இப்போ சரண்டர்னு சொல்லல, ஞானம்னு சொல்லல, எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கோ. தன்னோடு தான் முரண்படாமல் இருப்பது எப்படின்னா முதல்ல தனக்கு என்ன இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல என்ன இருக்கோ, ஓ இதுதான் வந்திருக்கு, இது என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்போம். ஒண்ணுமே பண்ண முடியலன்னு வரும்போது ஓகே சும்மா இருப்போம். இப்போ சொல்லுங்க, தான் தன்னோடு முரண்படாமல் இருப்பது எப்படிங்கிறத நம்ம தேடி வந்தோம்னா இப்போ ஐயா வந்து இது எந்த டேர்முமே எந்த ஒரு பேருமே சொல்லாம இது இப்படிதான் உள்ள நடக்குது, இப்போ நாம நம்மளோட முரண்பட தேவையில்லை, நம்ம நம்ம எப்படி இருக்கிறோமோ இந்த ஏலத்துல எடுக்கிற பொருள் மாதிரி எப்படி இருக்கமோ குறை நிறைகளோட அப்படியே நம்மளை இருக்க அனுமதிக்கிறது தான் வந்து நம்மளோட முரண்படாம இருக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ நம்ம நம்ம தேடி வந்ததும் நமக்கு கிடைச்சதும் அது ஒரு வழியா சொல்றாங்க. இது ரெண்டும் சிங்க் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகுதா இல்லையா? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, உங்களுக்கு அது அது கரெக்டா சிங்க் ஆகுது அப்படின்னு. இப்ப நம்ம தேடி வந்தது அதுதான், நமக்கு கிடைச்சது அதுதான். இப்ப நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது தேவையா? எதுவுமே தேவையில்லை. நமக்கு புரிஞ்சிடுச்சு, ஐயா சொல்றது புரிஞ்சிச்சு, புரிஞ்சது இதுதான் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நான் வந்து கிரைண்டர் வாங்க வந்தேன், கிரைண்டர் கிடைச்சிச்சு. என்னோட முரண்படாம இருக்கணும்னு நான் நினைச்சு வந்தேன், ஆனா முரண்பட்டுக்கிட்டே இருந்தேன், முரண்படாம இருக்கணும்னு நினைச்சு வந்தேன். எனக்கு முரண்படாம இருக்கிறது எப்படி எப்படி சாத்தியமாகுதுங்கிறத ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இப்ப மீட் ஆயிடுச்சா, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப ஏன் வந்து இவ்வளோ நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்காம இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாம நம்மளோட முரண்படுறது தான் நம்மளோட பிரச்சனைங்கிறதே நமக்கு தெரியல. நாம நம்மளோட முரண்படாம இருக்கிறது எப்படிங்கிற வழியதான் நம்ம தேடுறோங்கிறதே தெரியல. எதுக்கு ஷாப்பிங் பண்றோன்னே தெரியாம அங்கங்க அங்கங்க போயிட்டு பகவத் மிஷன்ல போய் இறங்கும் போது
இதுதான் இதுதான் உங்களோட பிரச்சனை எல்லாத்துக்குமான ஒரே அதாவது இது காரணமும் இதுதான் சொல்யூஷனும் இதுதான் சுயமுரண்பாடு தான் இதுல பிரச்சனை. சுயம் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் மாறிக்கிட்டே இருந்து அந்த வேற வேற இதை காமிக்குது. அதோட நம்ம உள்ள போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வெளியில போட வேண்டிய சண்டையோ வெளியில செய்ய வேண்டிய செயலியோ விட்டுறோம், கோட்டை விட்டுறோம். அப்போ இங்க இதை முடிச்சுக்கலாம், இங்க ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சுக்கலாம், அடுத்து நம்ம வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத இது வந்து ஒரு அனுபவம் கிடையாது, இது நம்ம புரிதல் தான். அப்போ ஞானம்னா என்னென்னலாம் இல்லை, ஞானம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லித்தர்றாங்க ஐயா. இப்போ நாம நம்ம இதைத்தான் தேடணும்னு தெரியல, இந்த சுயமுரண்பாடுனாலதான் பிரச்சனைங்கிறது புரியல. நம்ம வந்து என்ன பண்றோம், ஓகே நல்லா வந்தது, எனக்கு மனசு நிம்மதியா இருந்தது 3 நாள், 3 நாள் கழிச்சு திருப்பியும் எனக்கு அது மாதிரியே இருக்கே இது மாதிரியே இருக்கேன்னு ஏன் கேள்வி வருது அப்படின்னா அங்க திருப்பி முரண்படுறோம். அப்போ முரண்படுறது வந்து எப்ப எப்பதான் சரியாகும், அது ஐயாவும் வந்து சால்வ் பண்ணல. ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த முரண்படும் பொழுது நம்ம ஒண்ணுமே முரண்படுறதும் இயற்கையா தான் வருது இல்லையா, நம்ம கூப்பிட்டு வரல, நம்மளுக்கே தெரியாம தான் முரண்படுறோம். அப்ப அந்த முரண்படுறதுமே இயற்கை தான்னு நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த இடத்துல சும்மா இருக்க முடியுது. அப்ப அது அது வந்து அதனுடைய அந்த பிரவாகத்துல அந்த ஓட்டத்துல போகுது. அப்போ எப்பப்பெல்லாம் நமக்கு அப்ப அப்படி இருந்தது இப்ப எனக்கு ரிலீஃப் இல்ல, அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு அமைதியா இருந்தது இப்ப எனக்கு அது இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த அனுபவமா அதை ஆக்கி அது எனக்கு ரீட்டைன் ஆகணும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு நம்ம வந்து ஒரு ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். நம்ம நம்மளுக்கு சொன்னதே என்னன்னா அந்த முரண்பாடுங்கிறதே அதுதான் அந்த டிமாண்டே கிரியேட் பண்ணுது. இது இது இப்ப இப்படி இருக்கு பட் அது இப்படி இல்லாம இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. சோ நம்ம எதை தேடுறோம், எதனால வந்து தீர்வு அதுதான் இது. இப்போ வந்து ஞானத்தினால வந்து நீங்க வந்து கோடி ரூபா வந்து சம்பாதிக்க முடியும், உறவுகள்ல வந்து சுமூகமா இருக்க முடியும், வேலையில வந்து நீங்க கான்பிடென்டா இருக்க முடியும், இதுல மாஸ்டர் ஆக முடியும், இப்படி எல்லாம் எந்த ப்ராமிஸுமே கிடையாது. தனக்கு தானே முரண்பாடு இல்லாம சும்மா இருக்கும் அவ்வளவுதான். நீங்க ஞானம்னு பேர் வைக்க தேவையில்லை, பிரவாகம் நம்ம வந்து லிபரேஷன் எதுவுமே கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவை. தனக்கு தானே முரண்படாம இருக்கிற ஒரு மனசு சுதந்திரமா செயல்படுது அவ்வளவுதான். இப்ப இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். என்னோடய நான் முரண்படாம நான் வந்து ஒரு இதுவா இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம அடுத்தவங்களுக்குள்ளயும் இதே கரைச்சல் தானே ஓடிட்டு இருக்கு, அவன் மண்டைக்குள்ளயும் இதே ட்ராக் தான் ஓடிட்டு இருக்கு. ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிதானம் வருது. நம்மளோட நம்ம வந்து ஒரு சுமூகமா இருக்கும் பொழுதுதான் சமூகத்தோட சுமூகமா இருக்கிறதுக்கான ஒரு தகுதியே வந்து அப்பதான் ஒரு ஜெனியூனா நமக்கு வருது. இது வரைக்கும் நம்ம பயந்துட்டு அல்லது வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்காக நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம செயல்கள்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வேலை இல்லைன்னு நம்ம கவனம் செயல்ல திரும்பும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யற விஷயங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிதானத்துல சீராகுது. அப்போ அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் போனஸ். நீங்க அது வேணுமா நீங்க பண்ணிக்கலாம், அதை கண்டினியூ பண்ணுமா பர்சியூ பண்ணுமா என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த இந்த புரிதல்ங்கிறது கொடுக்கறது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த ஒரு விஷயம்தான் ஆணிவேர் மாதிரி இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும். அந்த அவ்வளோ கிளைகள் இருந்தாலும் இலைகள் இருந்தாலும் கிளைகள் இருந்தாலும் அந்த அடி மரத்தினுடைய அந்த ஆணி வேருங்கிறது வந்து தனக்குத்தானே முரண்படுதல்ங்கிறது தான். சோ அந்த தனக்குத்தானே முரண்படுறதோட தாக்கம் தாங்க முடியாம தான் அதைத்தான் நம்ம வந்து கோயில்ல போய் சாமிகிட்ட புலம்புறோம், இந்த இங்க போய் மெடிடேஷன்ல உட்கார்றோம், அதை போய் பண்றோம், இதை போய் பண்றோம், எல்லாமே வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான். அப்போ நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தேடுறோம், எதுக்காக தேடுறோம், நம்ம தேடுறதுதான் இங்க கிடைச்சிருக்கா, அப்ப இதுதான் கிடைச்சிருக்கு, அது என்ன பேரோ வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரியே தேவையில்லை. அப்ப இது இவ்வளவுதான் இந்த மேட்டர் அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம புரிதல் வந்து ஒரு சரியான புரிதல். அந்த புரிதல் வந்து அப்பதான் அது வந்து ஒரு நிறைவான புரிதல். அந்த நிறைவான புரிதல் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு புரியறது தான் அவ்வளவுதான் இந்த இந்த இது. எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு நாமே முரண்படாமலே இருக்கிறதுனால டெஸ்ட் பண்ணிக்க முடியாது. நமக்கு முரண்பட்டா கூட அதுவும் இயற்கை தான் எடுத்துக்கும் பொழுதுதான் நமக்கு சரியா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது.
நேச்சுரலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முரண்படுறது வந்து குறையுது. பட் அதை நம்ம ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இல்லாமல் இந்த முரண்படுறது தான் இயற்கையாகவே இருக்கு. இப்போ கஷ்டமே வந்துட்டு இருந்தா ஆஹா அப்படியே கஷ்டம் வரட்டும் அப்படின்னு யாரும் வந்து கையை நீட்டி வாங்கிக்கிறது இல்லை. கஷ்டப்படும் போது நமக்கே தெரியாம நம்ம முரண்படுறோம். அப்ப அந்த முரண்பாடு ஓகே தான், அதுவும் நார்மல் தான் அப்படின்ட்டு அடுத்து எங்க நம்ம அட்டென்ஷன் போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம அகத்துல வந்து தெரியுதா அது, நீங்க அதை பின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்படி இருக்கு தெரியுதா, நம்ம மனசு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட் லைனா இருக்கு, இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இந்த 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 மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு குழந்தைய பாக்குறோம், அல்லது எங்கேயோ வெளியில சுற்றுலா போறோம், என்னமோ பண்றோம், இப்படி இருக்கு. ஓகே, கிளாரிட்டிக்குதா தெரியுதா ரீமன்? ஓகே, இப்போ ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு மனசு. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா இப்படி இருக்கு. நம்ம முதலாளியோ பாஸோ அல்லது யாரோ பிடிக்காதவன் என்னவோ சொல்றான், இப்படி இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ அடுத்து வந்து இப்படியேவா இருக்கு, இல்ல இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்புறம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அது என்ன என்ன டிசைன் போடுனே நமக்கு தெரியாது, ஆனா இப்படிதான் இருக்கு. வடையாட்டா இருக்கலாம், ஜிலேபியாட்டா இருக்கலாம், போண்டாவாட்டா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா எது எப்படி இந்த மொமெண்ட்ல இருக்க போகுதுன்னு யாருக்கும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது தேவையும் இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இவ்வளோ விதமாவும் இருக்கலாம், இவ்வளோ கலராகவும் இருக்கலாம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்னென்ன விதத்துல என்ன எந்த மனுஷங்களை சந்திக்கிறோம், எந்த சூழ்நிலையை சந்திக்கிறோம், என்ன வேலை செய்யறோம், நமக்கு ஏற்கனவே நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள், நம்ம சமூகத்திலேருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள், நம்ம உள்ளுக்குள்ள உள்ள சரக்கெல்லாம் உள்ள எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அப்போ எப்படி வேணாலும் என்ன வேணாலும் வரலாம், பட் அது எப்பெல்லாம் வருதோ அது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா வருது, புதுசு புதுசா வருது. அது வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ சில சமயம் பார்த்தா இவ்வளோ 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 இதுவா கூட இருக்கலாம், பட் அதுக்குள்ள அதுங்களுக்கு அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கலாம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேப்பா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடாவே அப்படி இருக்கணும் என் மனசு, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் பீக் இப்படியே இருக்கணும், இல்ல எனக்கு வட்டம் அப்படியே அமைதி அப்படியே இருக்கணும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எந்த விதமான சலனமே இல்லாத மனசு இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அது மனசே கிடையாது, சலனப்படாதது மனசே கிடையாது. இப்போ தெளிந்த நீரோடை மாதிரி மனசு இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ தெளிந்த குட்டை மாதிரி மனசு இருக்கணும்னு சொல்லல. தெளிந்த குட்டைன்னா அப்ப அந்த குட்டையை நல்லா மெஷர் பண்ணி, அதாவது அளவெடுத்து அதுக்கு பெரிய இரும்பு மூடி போட்டு மூடுனா கூட வெளியிலேருந்து கல்லெல்லாம் தூக்கி எறிய வெளியிலேருந்து எதுவும் விழுகாது, பட் உள்ளேந்து எது வேணாலும் மாறலாம், ரிப்பிள்ஸ் வரலாம். சோ ஒரு ஒரு குட்டையா தேங்கி நிக்கிறது வந்து தெளிவு கிடையாது, அப்படியே தேங்க வச்சு வைக்கிறது தெளிவு இல்லை. தெளிந்த நீரோடை அப்படின்னா அதுல என்ன விழுந்தாலுமே அதை அடிச்சுட்டு போயிடுது, அதனால அது தெளிவா இருக்குது. இப்ப நீரோடை எங்கேயாவது அப்படியே தெளிவா அப்படியே நம்ம ஃபேஸே பார்க்கவே முடியாது அதுல, ஆனா அது தெளிவா இருக்குன்னு தான் சொல்றோம். ஏன்னா அது எதை போட்டாலும் அடிச்சுட்டு போயிடுது. சோ ஒரு நம்ம நம்ம மனசுங்கிறது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, மோல்டு பண்ணி வைக்கிற விஷயம் கிடையாது, ஒரு கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய விஷயம் கிடையாது, லிபரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுவே நம்ம பண்ண தேவையில்லை, அது அது அந்த போக்குல அப்படிதான் இருக்கு. நம்ம அதை வந்து அப்படி அந்த அந்த ஒரு ஒரு பர்டிகுலரா இருந்தா நல்லா இருக்கு, இப்படி இல்லை அதெல்லாம் யார் சொல்றதுன்னா நம்மளுடைய அறிவு தான் சொல்லுது.
இப்போ ஐயா கொடுத்துருக்க அந்த அகம்புறம் டிஸ்டிங்ஷன் மாதிரி மனசு மனசுனாலே நம்ம அந்த மனசையும் அறிவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எடுக்கிற முடிவுகள் காலையில ஒரு முடிவு, மத்தியானம் அதை பத்தி இன்னொரு முடிவு, சாயங்காலம் இன்னொரு முடிவு எடுத்தோம்னா நம்ம புத்திங்கிறதே வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ புத்திங்கிறது ஓரளவு ஸ்திரமா இருக்கணும், பட் மனசுங்கிறது ஆப்ஷனை காமிச்சுக்கிட்டே இருக்கணும், சலனப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அலையலையா வந்துட்டே இருக்கணும். அப்போ இதுதான் இதனுடைய இயற்கையான நேர்மையான ஆரோக்கியமான ஒரு தன்மை. அப்போ அது கரெக்டா இருக்கு. புத்திங்கிறது எதை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதையோ ஒன்னா சூஸ் பண்றோம், அதுல வந்து நம்ம ஒரு ஸ்திரமா இருக்கிறது புத்தி. இப்ப நம்ம புத்தியில கூட நம்ம ஸ்திரமா இருக்க முடியல அப்படின்னா, ஓகே இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு, நம்மளுக்கு ஆசிலேஷன் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்ம புத்தியுமே மனசு மாதிரி வேலை செய்யுதுன்றதுதான் அர்த்தம். சோ நம்ம அந்த 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 டிஸ்டிங்ஷன் எல்லாம் புரிஞ்சுக்கும் போது, நம்ம மனசினுடைய அந்த வேற வேற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சுக்கும் போது, அதனுடைய வேலையை புரிஞ்சுக்கும் போது, நமக்குள்ள இருக்கிற இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படிதானே இருக்கு, அதை வேற யாருமே காமிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம உள்ள இன்சைட் வாய்ஸ் நமக்கு மட்டும்தான் தெரியும். அது நாம நம்மளுக்கு முரண்படாம, ஹேமா வந்து அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும், இப்படி இல்லைன்னா நல்லா இருக்கும், இந்த இயல்போட இருந்திருந்தா எனக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு, அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படிதான் இருக்கோம் நம்ம. ஓகே, ஆக்ஷன்ல ஏலத்துல எடுத்த பொருள் மாதிரி குறை நிறைகளோட அவ்வளவுதான், ஏத்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கறத உங்களால எப்ப முடிச்சுக்க முடியுதோ. ஒவ்வொருத்தரும், ஆரோக்கிய ராஜா சாரா இருக்கட்டும், பிரகாஷா இருக்கட்டும், ஜெகனா இருக்கட்டும், செல்வியா, யாரா இருந்தாலுமே, சக்தியா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே, அவங்க அவங்களுக்கு சுயமுரண்பாடு இல்லாம உங்களை நீங்களே ஏத்துக்க முடியுது அப்படின்னா அவ்வளவுதான். அது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் கன்ஃபர்மேஷன். ஏதாவது கேள்விகள்? இதுல பாயிண்டே என்னன்னா, நம்ம என்ன தேடணுங்கிறதே நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு இது கிடைச்சதுனால இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, அது இல்ல இது இல்லைன்னு அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுமா மேம், எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா இருந்தது மேம், எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. என்னன்னா அந்த மாதிரியே இருந்துட்டே இருந்தா நம்ம எது இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாதோ, நம்மளுடைய இப்போ ஒரு கண்டினியூஸா ஒரே செயல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே மாதிரி இருக்கோம்னா நம்ம லைஃப்ல ஒரு இன்னொரு லெவல்ல இருந்து வேற லெவலுக்கு போறதுக்கு நம்மளால சேம் அதே இதுல இருந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளை மாத்திக்கணும்ன்ற எண்ணமே அங்கதான் வருது. இது இது மாத்திக்கிட்டோமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா இன்னும் வேற ஏதோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம ரீச் ஆகலான்ற மாதிரி. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா அப்படியே இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒருவேளை அந்த தாட் நம்மளுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், அப்புறம் இது ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அது அப்படியே நம்ம கூடயே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எந்த கட்டத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டோம்னு நம்மளுக்கு நம்மளே இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு டவுட் எல்லாம் நிறைய டைம் நம்மளுக்கு நம்மளே வந்துடும். ஸோ அதுல இருந்து எப்படி மேம் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன்? சரி, நம்ம நெகட்டிவ்னு புரிஞ்சுக்கிறதே தப்பு. முதல்ல பயமோ ஆங்ஸைட்டியோ நெகட்டிவ் ஃபீலிங் கிடையாது, இமோஷனுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவே கிடையாது. ஆனா வந்த இமோஷன் பயம் வந்ததை வேண்டான்னு நம்ம முரண்படுறது தான் நெகட்டிவ். உண்மையிலே பாசிட்டிவா நீங்க இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எது வருதோ அது ஒரு தேவைக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோட ஈஸியா எடுத்துக்கிறது தான் பாசிட்டிவ். வந்ததை வேண்டான்னு முரண்படுறது தான் நெகட்டிவ். இப்போ நம்ம வெளியில உள்ள மாற்றங்களுக்கு வந்து நம்ம இயல்பு மாறித்தான் நம்ம வெளியில மாற்றங்கள் வரணுங்கிறது கிடையாது. நம்ம செயலை சரிப்படுத்த சரிப்படுத்த அது ஒரு ஸ்கில் மாதிரிதான், அதுக்கு பிராக்டிஸ் தேவை, அதுக்கு டைம் தேவை. ஒரு நைட்ல வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு பாட்டுல ரஜினி வேணா அப்படி வந்து வீடு கட்டி பெரிய அப்படியே வந்து ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்டா மாற முடியும், அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம அது வந்து ஒரு இயற்கைக்கும் முரண்பாடான ஒரு விஷயம். ஆனா நம்ம அதுக்கு தேவையான செயல்கள் ஒரு சரியா செய்ய 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 அதுக்கான விஷயங்கள் மாறிட்டே தானே இருக்கும். அப்போ நம்ம உள்ள வந்து அது ஒரு
நம்ம வந்து என்னன்னா உள்ள எமோஷனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த பதட்டம் இல்லாம இருந்தா நான் வந்து நல்லா சேல்ஸ் பண்ண முடியும், அவன் வாங்குவானா வாங்க மாட்டானான்ற பயம் இல்லாம இருந்திருந்தா என்னால கான்ஃபிடென்டா இதை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ண முடியும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த நீ வந்து நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, நான் வந்து இது ஒரு சரியா சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டையும் கைவிட்டுட்டு உள்ளயும் எனக்கு பதட்டம் இருக்கு எனக்கு இது தெரியுது தெரியல அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம அந்த செயல்ல முனைப்பா இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு அதுல இருந்து தான் நம்ம உண்மையா வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறோம் கத்துக்கிறோம். அதுக்கு டைம் இருக்கு, அதுக்கு அந்த அந்த எஃபர்ட் இருக்கு, அதுக்கு அந்த அந்த ஒரு அது ஒரு ஸ்கில் மாதிரி தானே. ஸ்கில்னா என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு ஸ்கில்க்கு தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல, திறமை இல்லை, அதாவது அந்த ஒரு ஒரு பயிற்சி அந்த அந்த இது வந்து பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்துடும். அது இது கண்டினியூஸா நம்மளுக்கு தேவைப்படுமோ? ஒருவேளை உங்க உங்களுக்கு ஸ்பீச் நம்ம உங்க கூட ஜூம்ல இப்ப மீட்டிங்ல இருக்கிற மாதிரி இன்னும் கண்டினியூஸா அது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுதான், ஒரு ஒரு கட்ட ஒருத்தர் ஸ்டாப்பிங் அப்படின்ற ஒரு இதே இல்லாம இருக்கு. ஓகே, சோ இப்ப நம்ம வெளிப்புறத்துல வந்து லைஃப் மாற மாற தேவையான இடத்துல தேவையான எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ திறன். ஓகே, சோ நம்ம வந்து தேவையான இடத்துக்கு தேவையான எக்ஸ்பர்டீஸ் ஹெல்ப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குழந்தை பிறந்து ஒரு புது மதர் நியூ மதர்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து குழந்தைக்கு வந்து என்ன கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுங்கிறத அவங்க அம்மா பாட்டி கைனகாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. நம்ம அவங்க கிட்டே இருந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுப்போம், அதை இது பண்ணுவோம். இப்ப தொழில் தொடங்குறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா அதுல உள்ள எக்ஸ்பர்டீஸோட இன்புட்ஸ் எடுத்துப்போம். ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அங்க இருக்கு. பட் நம்ம அகத்துல வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணி சிவி சிங்காரிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க கம்ப்ளீட்டா அது அதுல அதுல ஸ்கோப்பும் இல்லை, நம்மளால ஒன்றும் தேவையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம அட்டென்ஷன் வந்து இதுல இருக்கணுமே ஒழிஞ்சு நம்ம உள்ளுக்குள்ள இயல்புகளை மாத்துறது இதை பண்றது அதை பண்றது அந்த மாதிரி இல்லை. இப்ப நம்ம இவ்வளவு கலர் பென்சில் காமிச்சாலும் இவ்வளவு கலர்ஸ் இவ்வளோ இவ்வளவும் இருக்கிறது தான் அதை வந்து ஒரு ரிச்சா ஆக்குறது. நமக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேணாம் இது வேணாம்னா எல்லாத்தையும் பிடிங்க போட்டோம்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. நமக்கு எல்லா இயல்புமே நம்மளுக்கு தேவைதான். அது எப்பப்ப தேவையோ அது வெளிப்படுது. வெளிப்படுத்துறப்ப கூட நமக்கு அது தேவையா இந்த அளவுல இன்டென்சிட்டியில நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவை இல்லைன்னா நம்ம டிராப் பண்ணிடலாம். வேணுங்கிற அளவுல கூட எடுத்துக்கலாம். அந்த அதுதான் அந்த அந்த ஸ்பேஸ் வந்து எப்ப கிடைக்கும்னா உள்ளுக்குள்ள நம்மள நாமே ஏத்துக்கும் போது முரண்படாம இருக்கும் பொழுதும், வெளியில நம்மள செயல்ல கவனம் செலுத்தும் போதும், இந்த பக்கமும் நேச்சுரலா கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, இந்த சைடும் இப்படி முன்னோக்கி போறதுனால ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இப்ப நம்ம அகத்தை விட்டுட்டு வரும்பொழுது ஃபார்வர்டா அப்படி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, புறத்தை நோக்கி நம்ம செயல்ல திரும்பும் போது இங்க அப்போ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நமக்கு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம சாய்ஸ்னா நம்ம எல்லாமே அந்த மாதிரி ஃப்ரீவில் அந்த மாதிரி இல்லை, நம்ம நம்மளோட கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுனா போதும். இப்ப நம்ம எல்லாரோட கேமே என்னன்னா நம்ம கெப்ப 100%ல 1% தான் நம்மளுக்கு ஸ்கோப்பேன்னு வச்சுக்கோமே, நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு, அந்த 1% தான் அப்படின்னா அந்த 1% கூட பண்ண முடியாம இப்ப கஷ்டப்படுறோம். 99% பிடிக்கணுங்கிறதுனால 1% தான் இருக்கே ஸ்கோப்பே, அதையும் நம்ம பண்ணா விட்டுறோம். சோ அது அது வேண்டாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தமே வந்து நம்ம எது நம்ம எது கண்ட்ரோல்ல இருக்கு எது கண்ட்ரோல் இல்லை, எதுல ஸ்கோப் இருக்கு, ஸ்கோப் இருக்கிற இடத்துல நான் ஃபுல் ஃபிளெஜ்டா போறேனா அவ்வளவுதான் மேட்ரு. மற்றபடி நம்ம இப்படி 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 நம்மள டிசைன் பண்ற வேலையை எடுக்க தேவையில்லை. ஓகேயா? வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த இந்த செஷனை நிறைவுபடுத்திக்கலாம். இல்ல யாராவது ஒன்னு ரெண்டு பேர் ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்றீங்கனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் நம்மளுக்கு தேடணும், நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு, இதுதானா ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சா, அதுதான் அவ்வளவுதான், அதுதான் உறுதிப்பாடு. அது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாலே நமக்கு எங்க ஸ்கோப் இருக்கோ அங்க நம்ம நேச்சுரலா அங்க திரும்பிடுவோம், அவ்வளவுதான். ஓகேயா?
சரி ஓகே, அப்போ செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.